வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தீரன் ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிசி தேர்வுக்கான ஜூலை 9ஆம் தேதிக்கான கண்டவைஸ் 1 பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, தான்சானிய நாட்டு நாணயத்தின் பெயர் என்ன? ஓகேங்களா, சோ தான்சானிய நாட்டு நாணயத்தின் பெயர் என்னன்னு பார்க்கும்போது இதற்கான சரியான விடை ஷில்லிங். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா வந்து ஷில்லிங். சோ தான்சானிய நாட்டுக்கு நம்மளுடைய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த 2 நாட்களா வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அதோட மிக முக்கியமான ஒரு நிகழ்வா இந்தியா மற்றும் தான்சானியாக்கு இடையான இருதரப்பு வர்த்தகம் இருக்கு இல்லையா, ரெண்டு பேர் பண்ணக்கூடிய அந்த பைலேட்ரல் ட்ரேட் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா இதுவரைக்கும் அமெரிக்க டாலரை பயன்படுத்தி வந்தாங்க, இனி என்ன பண்ண போறாங்க, இந்திய ரூபாயும் அதே போல தான்சானியாவுடைய சில்லிங்கையும் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சொல்லப்போனா 2022-23 ஆண்டுல இந்தியாவுக்கும் தான்சானியாவுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட 52,873 கோடி ரூபாய்க்கு 52,873 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகம் நடந்திருக்கு. அது இதுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து டாலரை வச்சு பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், இந்தியா தான்சானியா வர்த்தகத்துக்கு இடையில ஒரு அமெரிக்க டாலர் நம்பிதான் வாழ வேண்டியதா இருந்தது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்தியாவோட ரூபாயை கொடுத்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், அதே போல தான்சானியாவோட சில்லிங்கை கொடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகும், அமெரிக்க டாலருக்கு மாற்றா இந்திய ரூபாய் வலுப்பெற ஆரம்பிக்கும், அமெரிக்காவுக்கு மாற்றா இந்தியா வந்து முன்னேற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்தியாவோட ரூபாயும் தான்சானோட சில்லிங்கையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒப்புதல் கேட்டிருந்தாங்க, அந்த ஒப்புதலும் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. ஆகவே பாத்தீங்கன்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இந்தியாவுக்கும் தான்சானுக்கும் இடையில வந்து வெளியுறவுத்துறை ஒப்பந்தங்கள் எல்லாமே இனி வெளியே அந்த வர்த்தகம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா சொந்த செலாவணியில, அதாவது இந்தியாவோட ரூபாய் பிளஸ் தான்சானியோட ஷில்லிங் யூஸ் பண்ணி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த கேள்வி முக்கியம், தான்சானிய நாட்டு நாணயத்தோட பெயர் பார்க்கும்போது ஷில்லிங். அடுத்த கேள்வி, சமீபத்துல அகழ்வாராய்ச்சி நடைபெற்று வரக்கூடிய பொற்பனை கோட்டை அப்படிங்கிற பகுதி வந்து எந்த மாவட்டத்துல கேக்குறாங்க சரிங்களா. சமீபத்துல வந்து அகழ்வாராய்ச்சி நடத்தக்கூடிய பொற்பனை கோட்டை அப்படிங்கிற பகுதி பாத்தீங்கன்னா இது புதுக்கோட்டையில அமைஞ்சிருக்கு சரிங்களா. புதுக்கோட்டையில அமைஞ்சிருக்கிற மாவட்டம் தான் ஒரு பகுதியா வந்து பொற்பனை கோட்டை. இங்க தங்கத்தோடு கார்னிலியன் கற்கள் பதிக்கப்பட்ட சின்ன சின்ன மணிகள், அதே போல நெசவுக்கு பயன்படக்கூடிய எலும்பு முனை கருவிகள் போன்ற பல பொருட்கள் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி கேள்வி பல தடவை கேட்டிருக்காங்க, முதலே பார்த்திருப்போம். அப்ப பார்க்கும்போது சமீபத்துல அகழ்வாராய்ச்சி நடக்கக்கூடிய பொற்பனை கோட்டை அப்படிங்கிற பகுதி புதுக்கோட்டை மாதிரி அமைஞ்சிருக்கு. அப்ப மத்த பகுதியை பத்தி பார்க்கலாம், மதுரையில இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி. அதே போல அரியலூர்ல பாத்தீங்கன்னா மாளிகை மேடு அப்படிங்கிற பகுதியிலும் அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல புதுச்சேரி பக்கம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அறிக்கை மேடு அப்படிங்கிற பகுதியில் நமக்கு அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கேள்விகள் பல தடவை மேக்ஸ் பழங்கள் கேட்டிருக்காங்க, அதே போல வந்து கொஸ்டின்ஸாகவும் கேட்டிருக்காங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ். பொற்பனை கோட்டை அப்படிங்கிறது புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை எதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகேங்களா. சோ வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை பாத்தீங்கன்னா ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க ஓகேவா, ஐசிஎஃப் இன்டகிரல் கோச் ஃபேக்டரி. இது எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெரம்பூர் சென்னையில் அமைஞ்சிருக்கு சமீபத்துல. சோ இந்த ஐசிஎஃப் ஃபேக்டரிக்கு இந்தியாவுடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சராக கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் விசிட் செஞ்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன, அவரோட தரம் எப்படி இருக்கு, அவருடைய வசதிகள் என்னன்னு சொல்லி ஃபுல்லாவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த சமயத்துல சொல்லியிருக்காரு, இனி வாரத்துக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிற இலக்கை வந்து பெரம்பூர் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் ஃபேக்டரி வந்து எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இனி வாரத்துக்கு ஒரு வந்தே பாரத்ங்கிற மாதிரி இயக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கான உற்பத்தி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி நம்முடைய மத்திய ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா. அப்ப இந்த கேள்வி முக்கியமானதா இருக்கு, வந்தே பாரத் ரயில்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலை எங்க இருக்குன்னா பெரம்பூர்ல இருக்கு. அதே போல மத்த மூணு ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுங்க, மத்த மூணு ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கணும் சொல்றாங்கன்னா இது விசாகப்பட்டினம் அப்படிங்கறது நமக்கு என்ன பண்றாங்கன்னா நமக்குடைய கப்பற் கட்டும் தளம் இருக்கும் இல்லையா, அது அமைஞ்சிருக்கு ஓகேங்களா. சோ ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம், ஹிந்துஸ்தான் ஷிப்பிங் யார்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு விசாகப்பட்டினத்துல இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா மும்பைல பார்க்கும்போது மசகான் கப்பல் கட்டும் தளம் இருக்கு. மும்பைல பாத்தீங்கன்னா மசகான் அப்படிங்கிற பேர்ல ஷிப்பிங் யார்டு இருக்கு. கல்கத்தால பார்க்கும்போது கார்டன் ரீச் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா நமக்கு கப்பல் கட்டும் தளம் இருக்கு சரிங்களா. கார்டன் ரீச்ங்கிற பேர்ல கப்பல் கட்டும் தளம் ஷிப்பிங் ஆர்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அப்ப வந்தே பாரத்ல உற்பத்தி செய்யக்கூடிய ஃபேக்டரி எங்க இருக்குன்னா ஐசிஎஃப் ஃபேக்டரி, இட் இஸ் லொக்கேட்டட் இன் பெரம்பூர் சென்னையில அமைஞ்சிருக்கு. அடுத்த கேள்வி, தமிழக அரசின் சார்பில் ஆளுமையில் சிறந்த உழவர் உற்பத்தி நிறுவனத்திற்கான விருது பெற்ற நிறுவனங்கள் எவை பார்க்கணும் ஓகேங்களா. இதுக்கான சரியான விடை பார்க்கும்போது ஈரோடு
கழனி உழவர் உற்பத்தி மையம் ஆஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை இயற்கை விவசாயிகள் உற்பத்தி மையம். ஆகவே ஆப்ஷன் ஏ மற்றும் பி இதற்கான சரியான விடையா இருக்கு. சரிங்களா, இது வந்து பார்க்கும்போது தமிழ் அரசாங்கம் சார்பாக வந்து சென்னை நந்தம்பாக்கத்துல இருக்கக்கூடிய வர்த்தக மையத்துல கடந்த 2 நாட்களாக இருக்கக்கூடிய வேளாண் வணிக திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து சிறந்த உழவு உற்பத்தி மையத்துக்கு சில விருது கொடுக்குறாங்க. அதுல ஆளுமையில் சிறந்த கொஸ்டின் கவனிக்கணும், ஆளுமையில் சிறந்த உழவர் உற்பத்தி மையத்துக்கான விருதை ஈரோடு கழனி உழவர் உற்பத்தி மையமும் அதே போல புதுக்கோட்டை இயற்கை விவசாய சங்கமும் பெற்றிருக்காங்க. அதே போல கடலூர் பத்தி பார்க்கும்போது இவங்க விற்பனையில் சிறந்த உற்பத்தி மையம். சரிங்களா, விற்பனையில் சிறந்த உழவர் உற்பத்தி மையத்துக்கான விருது கடலூர் விவசாய மையத்துக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, இது பாத்தீங்கன்னா சென்னையில் நடக்கக்கூடிய வேளாண் வணிக திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக சிறந்த உழவு உற்பத்தி மையத்துக்கான விருது கொடுத்துக்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிகக் கழகத்தின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அங்காடியின் பெயர் என்ன? சரிங்களா, சோ தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், தட் மீன்ஸ் தமிழ்நாடு சிவில் சப்ளையர்ஸ் கார்பரேஷன். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எது காமிச்சிருக்காங்கன்னா, நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது அரிசி கோதுமை பருப்பு மண்ணெண்ணெய் ரவா போன்ற அத்தியாவசிய மளிகை பொருட்களை தமிழ்நாடு முழுக்க மிக குறைந்த விலையில கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பா வந்து இது உருவாக்கப்பட்டிருக்கு. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. இதை கவனிச்சுக்கணும், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். இது 1972 தமிழ்நாடு முழுக்க குறைந்த விலையில மளிகை பொருள் தரவுக்கான ஒரு அமைப்பா உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அமைப்பின் சார்பாக உருவாக்கப்பட்ட அந்த அங்காடியின் பேர் பாத்தீங்கன்னா அமுதம் அங்காடிங்கிற பேரு, அமுதம் அங்காடி. ஓகேங்களா, சில குறிச்சிங்கன்னா 1972 ஆரம்பிக்கப்பட்ட அந்த தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய அங்காடியோட பேர் வந்து அமுதம் அங்காடி. அடுத்து பாருங்க, தமிழகத்துடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ தமிழகத்துடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து தாரேஷ் அகமது. சரிங்களா, ஸோ இதற்கு முன்னாடி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆணையராக இருக்கக்கூடிய தாரேஷ் அகமது தமிழ்நாட்டுடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கான ஆணையம் தலைமைச் செயலாளர் பொறுப்பேற்றக்கூடிய சிவதாஷ் மீனா வந்து சனிக்கிழமை பிறப்பிச்சிருக்காரு. அதே போல என் வெங்கடாச்சலம் அவர்கள் நில சீர்திருத்த துறை ஆணையராக உருவாக்கி நியமிக்கப்பட்டிருக்காரு. என் வெங்கடாச்சலம் நில சீர்திருத்த துறை ஆணையராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல ஏ சிவஞானம் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை குழுச்சியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, ஏ சிவஞானம் பார்க்கும்போது பொது மற்றும் கூடுதல் மறுவாழ்வுத்துறை, பொது மற்றும் கூடுதல் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறைக்கான கூடுதல் செயலாளராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல வி அமுதவள்ளி சமூக நலத்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா, அப்ப தமிழகத்துடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறது வந்து தாரேஷ் அகமது. அதே போல நில சீர்திருத்தத்துக்கான ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறது என் வெங்கடாச்சலம். ஏ சிவஞானம் பொது மற்றும் மறுவாழ்வு கூடுதல் துறை செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அதே போல வி அமுதவள்ளி சமூக நலத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, மருத்துவ தொற்று நோய்கள் தொடர்பான 13வது மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சென்னை. மருத்துவ நோய் தொற்றுகள் தொடர்பான 13வது மாநாடு நடைபெற்ற வந்து சென்னையா இருக்கு. இது சம்பந்தமா இதுல கலந்துக்கிட்டு சிறப்பு விருந்தினர் மக்களவைத் தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய கனிமொழி எம்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொற்று நோய்களை எதிர்கொள்வதில் தயாராக இருக்கும் வகையில அனைத்து ஆராய்ச்சிகள் மற்றும் மேம்பாட்டுத் துறையை வந்து நாம் உருவாக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப மருத்துவ தொற்று நோய்கள் தொடர்பான 13வது மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சென்னையா இருக்கு. இது மூலமா என்ன சொல்றாங்கன்னா, தொற்று நோய்கள் சம்பந்தமான புது புது ஆராய்ச்சிகள் நம்ம ஊக்குவிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, உஸ்பெகிஸ்தான் நாட்டுடைய அதிபர் தேர்தலுக்கான பார்வையாளர் நியமிக்கப்பட்டிருக்கிய ஆணையர் யாருன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நடைபெற்றக்கூடிய அதிபர் தேர்தல் இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜூலை 9 நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர் சின்ன பங்கேற்றக்கூடிய யாருன்னு பார்க்கும்போது நம்முடைய தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே பரவியிருக்கிறாரு. சரிங்களா, பங்கிட்டு இருக்காரு. இதுல தெரிஞ்சுக்கணும், ஸோ உஸ்பெகிஸ்தான் நாட்டுடைய புதிய அரசமைப்பு சட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் தான் வந்து பொது வாக்கெடுப்பு மூலம் ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கூடிய முதல் அதிபர் தேர்தலில் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா வந்து தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இது மூலமா பார்க்கும்போது உஸ்பெகிஸ்தான் நாட்டுல மொத்தம் 3 நிர்வாகம் இருக்கு, 3 வகையான தேர்தல் இருக்கு. மத்திய, மாவட்டம் மற்றும் நகரம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 3 வகையான தேர்தல் நடக்குது.
அன்னைக்கு தேதியில அதிபர் தேர்தலுக்கான சிறப்பு பார்வையாளரா அந்த தேர்தல் எப்படி நடக்குது, அதை எப்படி கையாளணும்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியாகவும், அதே போல தேர்தல் நடைமுறை தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயமாகவும் பாத்தீங்கன்னா, உஸ்பெகிஸ்தான் நாட்டின் அதிபர் தேர்தலுக்கான பார்வையாளராக நம்ம இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் அனுப் சந்திர பாண்டே பங்கேற்றிருக்காரு. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, உலக பாரா துப்பாக்கி சுடுதல், ஓகேங்களா, உலக பாரா துப்பாக்கி சுடுதல் போட்டியில தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யாருன்னு பார்க்கும்போது அபனி லெக்காரா. உலக பாரா துப்பாக்கி சுடுதல் போட்டியில தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை அவனி லக்காரா. அதாவது குரோஷியா நடைபெறக்கூடிய உலக பாரா துப்பாக்கி சுடுதல் போட்டியில இந்தியாவுடைய அவனி லக்காரா உட்பட மூன்று இந்தியர்கள் தங்கம் வாங்கியிருக்காங்கன்னு பாக்குறோம், ஓகேவா. அதே போல மகளிருக்கான 10 மீட்டர் ரேர் ரைபிள் போட்டியில வந்து நம்மளுடைய அவனி லக்காரா கிட்டத்தட்ட 248.3 புள்ளிகளுடைய முதலிடம் பெற்றிருக்காரு. 248.3 புள்ளிகளுடைய முதலிடம் பெற்றிருக்காருன்னு பாக்குறோம், ஓகேங்களா. சோ இந்த இடம் இந்த போட்டி நடக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வந்து குரோஷியாவா இருக்கு, ஓகே. இறுதியாக, உலக பொதுமறியம் திருக்குறள் இருந்து மிக அழகான ஒரு திருக்குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, ஓகேங்களா. அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்த படிச்சாலும் சரி அதை மிக தெளிவாக ஆழ்ந்து படிக்கணும். கற்க கசடர கற்பவை, கற்பவை அனைத்தையும் கற்க கசடர தீர தெளிவா அதை குற்றம் இல்லாம தெளிவா படிக்கணும். அதே போல கற்றபின் நிற்க அதற்கு தக, கற்ற பிறகு நம்ம பண்ணணும், அந்த படித்தது கேட்டா போல் நம்முடைய வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கணும். அதே படி நடக்க முடியுங்கிறதா வந்து திருக்குறள் மீனிங்கா இருக்கு, ஓகேங்களா. அதே போல டிஎன்பிஎஸ்சி படிக்கும், நீங்க வந்து தெளிவா படிக்கணும். படிச்சது மட்டும் இல்லாம அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நம்ம தெளிவாக வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தியும் வாழணும் அப்படிங்கிறதா நம்முடைய நோக்கமாகவும் இருக்கும். நம்முடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல தீரன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வந்து நீங்க தாராளமாக ஜாயின் படிக்கலாம். உங்களுடைய அனைத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் சர்வீஸுக்கும் நம்முடைய தீரன் ஐஏஎஸ் அகாடமி வந்து மிக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.